சேர்த்து 40,000. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு குறைச்சு முடிச்சீங்க? என்ன பர்பஸ்க்காண்டி இதை வாங்கிருக்கீங்க? கறிக்குனா கடை வச்சிருக்கீங்களா? இல்ல விலைகள்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு தீபாவளி விற்பனை சொல்றாங்கல்ல, கூடுதலா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? 35-36 எதிர்பார்த்தீங்க, கொஞ்சம் கூடிட்டு. சரி, கறி மட்டும் 45 கிலோ இருக்கும். ரெண்டையும் சேர்த்தா அப்படி, ரெண்டையும் சேர்த்து 45 கிலோ. ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 15. குட்டி என்ன குட்டி? ரெண்டுமே கடா குட்டி. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னு இருக்கு? பல் நல்லா இருக்கு. 15,000 எப்படி இருக்கு விலை? பரவாயில்லையா? பரவாயில்ல. தீபாவளி சந்தை எப்படி இருக்கு? நியூஸ்ல எல்லாம் நல்ல பிரம்மாண்டமா சொல்றாங்களே. என்ன விலைக்கு முடிஞ்சது? 6-8-14,000 நாலு குட்டி. விலை எப்படி இருக்கு? சரி, இந்த தீபாவளி டைம் வாங்க வந்திருக்கீங்களே, என்ன ரீசன்? ஏன்னா விலை கொஞ்சம் கூட இருக்கும்னு சொல்லுவாங்களா தீபாவளி டைம்? பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. ரெண்டு கடா குட்டி, காய் அடிக்காத குட்டி, பல்லு போடாத குட்டி, ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 15. சந்தையில் அன்னைக்கு தீபாவளி விற்பனை எப்படி இருக்கு? விலைகள் எப்படி இருக்கு? ரெண்டு ரெண்டு நல்ல தரமான குட்டியா இருக்கு. ஒரிஜினல் குடியாட்டு குட்டினா இதெல்லாம் இற கடிக்கிறம்ச்சா தனியா இற கடிக்கும். ரெண்டு கிடா, ரெண்டு புட்டா. ரெண்டு கிடா குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? 7 ரூபா. புட்ட குட்டி 6 ரூபா. விலை பரவாயில்லையா? பரவாயில்ல. என்ன இந்த டைம்ல மழை நேரத்துல குட்டிகளை வாங்கிருக்கீங்களா, என்ன ரீசன்? மழை ரீசன்ல கொஞ்சம் விலை குறையுதுதான். அதான் கேக்குறேன். சரி, மழை டைம்ல விலை குறைவா இருக்கும், நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அதை காப்பாற்றணும்லாம், நனையாம இருந்தாலே போதும். தீபாவளி சந்தை எப்படி இருக்கு? தீபாவளி சந்தை ஒன்றும் சொல்ற அளவுக்கு இல்லை. யாரும் சம்சாரி யாரும் வரல. எல்லாம் வியாபாரி, கறி குட்டிக்கு கறி போடுறதுக்கு வியாபாரி தான் வர. கறி கடைக்காரங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க. சம்சாரிகள் வரல. சரி, எவ்வளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க, எங்கிருந்து வரீங்க? 4 பேர் வரோம். பெருநாளி. சரி, 4 கடாக்குட்டி கொண்டு வந்தோம். அப்படியே கிடக்கேன் நானும். என்ன விலை சொன்னீங்க? நாங்கள் ஒரு 23 ரூபா கொடுத்தோம். நாளையும் சேர்த்து 22,000 ரூபா. சரி, 1,000 ரூபா கூட வச்சு சொல்லியிருக்கீங்க. 22க்கு வாங்கி 1,000 ரூபா கூட வச்சு சொல்லியிருக்கீங்க. வாங்கி 3 வாரம். ஐயா, அப்போ அதுக்கு இற கணக்கு பார்த்தாலே முடியாத. சரி, விலை இல்லைன்னு போகுது. விலை இல்லைன்னு போகுது. என்ன, ரெண்டு குட்டி கிடா குட்டியா? எத்தனை மாசம் குட்டின்னு இருக்கு? 3 மாசம் குட்டி. ரெண்டு குட்டி தான் வாங்கினா? அப்படி ரெண்டு குட்டி தான். தீபாவளி நேரம், இந்த டைம் கலெக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா, என்ன காரணம்? ரெண்டு கிடக்கு வீட்டில் வந்தோம். சும்மா டிப்போ என்ன நேரம் பார்த்தோம். 7 ரூபாய்க்கு 9 ரூபாண்டாங்க. அதில் ஒரு 8 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 8 ரூபாய்க்கு ரெண்டையும், 8 ரூபாய்க்கு 4 ரூபா நிறையத்துக்கு முடிச்சிட்டீங்க. ஆமாம். எப்படி இருக்கு தீபாவளி நேரம், விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு? கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி. ஆனால் இப்போ அந்த பொட்டு கொட்டி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதிகமாக இல்லை. ஒரு கரும்பொட்டு, ஒரு செம்பு. கிடா குட்டியா, பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. இது எப்படி வளர்ப்புக்கா?
அற்புதம். என்ன விலைக்கு முடிஞ்சது? குறால் 5500. 5500. நீ என்ன விலை சொன்னாங்க, எவ்வளோ குறைச்சிங்க, என்ன எடை வரும்? 7 ரூபா சொன்னாங்களே. சரி, எடை மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணிக்கலாம். எப்படி எடை மதிப்பு? 8 கிலோ. விலை எப்படி இருக்கு 8 கிலோ கறிக்கு? பரவாயில்ல. ரெண்டு குட்டி ஒரு தாய்ப்புள்ளே எப்படி? ஒரு தாய்ப்புள்ளே என்ன இருக்கும்? இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? 2 மாசம் 1.5 மாசம். 2 மாசம் இல்லை 1.5 மாசம் இருக்கும். சரி, பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒரு பொட்டை ஒரு கிடா. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 4800 வாங்கியிருக்கேன். 4800. எவ்வளோ சொல்லி எவ்வளோ குறைஞ்சி? 6500 சொல்லி 4800. சரி, இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி குட்டிகளெல்லாம் வாங்கி வளர்க்க மாட்டாங்களே, நீங்கள் என்ன திட்டத்தில் வாங்கி? ஆசைப்பட்டு வளர்க்குறது தான். இல்லை, ஆடு கடக்கு ஏற்கனவே. சரி சரி, கடா குட்டி பொம்மை வாங்கி. விலைகள்லாம் எப்படி இருக்குண்ணா? தீபாவளி விற்பனை விலைகள்லாம் நல்லாட்டுகளுக்கு எப்போதுமே நல்ல விலை தான். இங்கே வந்து நல்லாடுகள் வருது, கொடியாடு வேலியாடு வருதுனால எப்போதுமே நல்லாட்டுகளுக்கு நல்ல விலை தான். ரெண்டாவது வந்து வளர்ப்பு குட்டிகளுக்கு தான் ரேட்டு. சரி, இந்த குட்டியை நீங்கள் வாங்கியிருக்க இந்த ரெண்டு குட்டியும் ஒரு ரொம்ப சின்ன இதாக இருக்க. எப்படி சிலர் வந்து சென்னையாக வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் வாங்குவாங்க. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கியிருக்கீங்களே, பால் குட்டி மறந்து மறந்து இற கடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் ஆசைப்பட்டு வாங்குறது தான் வளர்ப்பு குட்டி. சின்ன குட்டியாக வாங்கி வளர்க்கணும். சரி சரி, இந்த ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்க. ஆமாம். சரி, இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 800 ரூபா. இல்லை, என்ன விலைக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க? வாங்கிருக்கேன் 9000. விலை எப்படி இருக்கு சந்தையில்? சந்தையில் விலை சுட்டு விலை சுட்டு. இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு குறைச்சிங்க, எவ்வளோ குறைச்சிங்க? குறைச்சது வந்து 1500 ரூபா குறைச்சிருக்கு. அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சது. சரி, 9000 ரூபா. எத்தனை கிலோ இடம் எது மதிச்சிங்களா? 14 கிலோ. அவ்வளோ 14. விலை விலை 3-12 வரலாம். சரி, இது எப்படி கடை கடை வச்சுருக்கீங்களா? எப்படி இல்லை, நாங்கள் அப்பப்போ வீட்டில் வச்சுட்டா. சரி, வீட் இல்லை, ரெண்டு கடை குட்டி என்ன வழிக்கு முடிஞ்சது தெரியாது. என்ன தெரியும் நிறையாட்டு சொல்லு, ஒரு திருக்குறள் சொல்லு. உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? தீபாவளி விற்பனை எப்படி இருக்கு? ஏன்னா நியூஸ்ல எல்லாம் ஆகா ஓகான்னு சொல்றாங்க, 2 கோடி 3 கோடின்னு சொல்றாங்களே. இருக்கும். சரி, இந்த உருப்படி எத்தனை? 2-4 வாங்கிருக்கீங்களா? 4 ஜோடி. என்ன விலைக்கு வந்துச்சு? 18. 18000னா ஓரளவு நமக்கு கைப்பிடித்தம் இல்லாமல் கரியடை தான் இருக்கும். ஆ, வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வாங்கியாச்சு. ஆ, 2 கிடா, 2 காய் அடித்த கிடா. என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலை? சரி, 23 சொன்னாங்க. 18. அவ்வளோதான் குறைக்க முடிஞ்சது. சரி, சந்தைக்கு ஆடுகள் வரத்தெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஆடு இன்னைக்கு கம்மியான தீபாவளி சந்தை கம்மி தான். தீபாவளி சந்தை எதிர்பார்த்த அளவு இல்ல. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆடுகள் வரத்து கம்மியா, விலை கம்மியா? விலையும் கம்மி, ஆளும் கம்மி, விலையும் கம்மி தான். விலையும் கம்மி தான். சரி, ரெண்டு என்ன விலைக்கு எதிர்பார்த்தீங்க, எப்படி முடிஞ்சது? நாங்க 16 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். சரி, 8-16 ரூபாய்க்கு எதிர்பார்த்தீங்க. அதிகம் தான். கறி மதிப்பு எல்லாம் என்ன இருக்கும் அதெல்லாம்? 25 கிலோ. ரெண்டையும் சேர்த்து 25 கிலோ இருக்கும். கொண்டு வந்தீங்களா? விற்கலையா? ஏன், என்ன விலை சொன்னீங்க? வீட்டில் உள்ள குட்டியா? ரெண்டு குட்டி போட்டுச்சா, ஒரு குட்டி போட்டுச்சா? ஒரு குட்டி போட்டு கொண்டு வந்துடலாம்னு பார்த்தியா? குட்டி போட்டு தொப்புளே உள்ளலையா? தொப்பு பொடியே உள்ளலையா? எவ்வளோ சொன்னீங்க? 1500. 1500 சொல்லி அதை கேட்குற கால் இல்லை. 1000. என்ன விலை வந்தால் விட்டுருப்பியா? ஒரு 1300 வந்தால் விட்டுருக்கலாம். பொட்டக்குட்டியா கடா குட்டியா? பொட்டக்குட்டி. சொல்லுண்ண, ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது? 17. எப்படி இருக்கு விலை? விலை எப்படி இருக்கு? பரவாயில்லாமல் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்தன இடம் மதிப்பு என்ன? ஒரு கறியடை 23 கிலோ. என்ன விலை சொல்லி எவ்வளோ குறைச்சிங்க? ஆ, 25 சொன்னதை குறைச்சிருக்கீங்களா? பரவாயில்லையா? 17. ஓரளவு குறைக்க முடியுது சந்தையில். தீபாவளி விற்பனைகள்லாம் எப்படின்னு இருக்கு? தீபாவளி விற்பனை சுமாராக தான். சுமாராக தான். அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? குளத்தூர். எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? வாங்கலை, விற்கிறது கொண்டு தான் விற்கலை. ஏன், தீபாவளி விற்பனை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் கிடையாது. ஆமாம். சரி, இதெல்லாம் என்ன விலைக்கு சொல்லுங்க? 15 கிலோ.
எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டை. இந்த ஒரு ஊருக்கு தான் வாங்கினீங்களா? இந்த ஒண்ணு தான் வாங்கினீங்களா? கொண்டு வந்தீங்க, ரெண்டாவது போதா? அப்போ ஏன் என்ன விலை சொன்னீங்க? அப்போ 22,000 சொன்னீங்க. கேள்வி, 20 பக்கத்துல வந்துட்டு ஏன் விடாம இருந்தீங்க? கடன் வந்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் டைம்ல அதெல்லாம் விட முடியாது. இட மதிப்புனா என்னென்ன இருக்கும்? 25 கிலோ வரும்.